ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஏஎல் ஃபுட்டோலஜி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். இன்ஸ்டாகிராம்லேயும் அப்படியே நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நல்ல ஒரு டேஸ்டியான தக்காளி சாதம் ரெசிபி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சு ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஆயில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்குவோம். அதில் 1/2 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1/2 டீஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு சேர்த்து அதை நல்லா கலர் மாதிரி வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து தாளிச்சிக்குவோம். இப்போ இது எல்லாமே பொரிஞ்ச பிறகு நான் வந்து கொஞ்சம் பூண்டு வந்து நல்லா ஃபைன் சாப்பாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஒரு 6-7 பூண்டு வரைக்கும் இருக்கும். அதை நல்லா சின்னதாக கட் பண்ணி அதை வதக்கி விட்டுக்கலாம். பூண்டு வந்து நல்லா கலர் மாதிரி வர வரைக்கும் அதை நல்லா வதக்கி விட்டுக்குவோம். தக்காளி சாதத்தில் இந்த பூண்டு ஃபைன் சாப்பாக சேர்க்குறப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது வதங்கிட்டு இருக்கிறப்பவே கூடவே ஒரு பெரிய வெங்காயம் வந்து நல்லா சின்னதாக சாப் பண்ணி அதையும் இதை கூட சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வந்து நல்லா இந்த தக்காளி சாதத்துக்கு வதங்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதோடய கலர் மாதிரி வர வரைக்கும் நல்லா நம்ம கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்கலாம். நம்ம அரிசியை வந்து இதிலேயே சேர்த்து தான் வந்து சாப்பாடு செய்ய போகிறோம். அதனால் வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அது கலர் மாதிரி நல்லா சுருண்டு வர வரைக்கும் ஒரு 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் அதை நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். அது கூடவே நான் 2 பச்சை மிளகாவை நடுவில் வாக்கில் கீறி அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 கைப்பிடி அளவுக்கு புதினா இலையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த எல்லாத்தையுமே வந்து நல்லா வந்து கொஞ்சம் நேரம் நம்ம டைம் எடுத்து வதக்கி விட்டுக்குவோம். அப்போ தான் சாப்பாடு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் வந்து இதோட சேர்த்துக்கிறேன். தக்காளி வந்து நம்ம சின்ன சின்னதாக தான் கட் பண்ணியிருக்கிறேன். அப்போ தான் சீக்கிரமாக வந்து வதங்கி வரும். தக்காளி வந்து நல்லா மேஷ் ஆகி வதங்குற அளவுக்கு நம்ம இதை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதில் தக்காளி சாதத்துக்கு நமக்கு தக்காளி தான் முக்கியம். அதனால் உங்களுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு அரிசி எடுக்கிறீங்களோ அதை விட அதிகமாக தக்காளி சேர்த்துக்கோங்க. சாப்பாட்டுக்கு தக்காளி வந்து அதிகமாக சேர்த்தா டேஸ்ட் நல்லாயிருக்கும் அந்த சட்னி செய்கிறப்போ. நான் வந்து இன்றைக்கி 1/2 கப் அளவுக்கு தான் அரிசி எடுத்திருக்கேன். அதனால் 2 தக்காளி தான் சேர்த்துருக்கிறேன். தக்காளியை நல்லா இது மாதிரி மேஷ் ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும், 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூளும் சேர்த்துக்கிறேன். இது 2 மசாலா மட்டும் தான் சேர்த்துருக்கேன். மிளகாய் தூள் வந்து நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இதை இப்போ சேர்த்துட்டு நம்ம நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்கலாம் அந்த தக்காளி கூடவே. தக்காளி வந்து நல்லா வந்து சட்னி மாதிரி நல்லா மேஷ் ஆகி வந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா நம்ம வதக்கி விட்டுக்குவோம். இப்போ இந்த சாப்பாட்டுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் இன்றைக்கி 1/2 கப் அரிசி தான் எடுத்திருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி நான் நார்மலாக வீட்டில் செய்கிற அரிசியில் தான் வந்து சாப்பாடு செய்ய போகிறேன். அதுக்கேற்ற மாதிரி நான் தண்ணியை ஊற்றியிருக்கேன். இப்போ தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். நீங்கள் பாஸ்மதி அரிசியிலையும் வந்து இந்த சாப்பாடு செஞ்சுக்கலாம். இப்போ உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலக்கி விட்டுக்குவோம். இதை ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் விடுவோம். தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கொதிச்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். நான் ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணியிருக்கேன். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை வந்து சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் சாப்பாட்டுக்கு டெய்லி செய்கிற சாப்பாட்டு அரிசி தான் சேர்த்துருக்குறேன். நீங்கள் பாஸ்மதி அரிசி வேணாலும் இல்லை எந்த அரிசி நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களோ அதில் சேர்த்து நீங்கள் செஞ்சுக்கோங்க. சாப்பாடு நல்லா ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். அரிசி சேர்த்துட்டு இப்போ லைட்டாக வந்து இதை கலக்கி விட்டுக்கலாம். லாஸ்ட்டாக நான் கொஞ்சோண்டு கொத்தமல்லி வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி சேர்த்துட்டு இதை வந்து ஒரு தட்டு போட்டு நம்ம மூடிக்குவோம். தண்ணி வந்து நல்லா கொஞ்சம் ட்ரை ஆகி வரட்டும். அதுக்கப்புறம் இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், தண்ணி வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு. சாப்பாடு வந்து நல்லா வெந்திருக்கும். இதை லைட்டாக வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சாப்பாடை எல்லாத்தையும் அரிசியை நல்லா ஈக்குவலாக வச்சுக்கலாம். இப்போ இதை வந்து அப்படியே வந்து ஓப்பன் பண்ணி விட்டுடலாம். இல்லை மூடி கூட வச்சுக்கோங்க. தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகி சாப்பாடு ரெடி ஆகிடும். பாருங்கள், நம்மளோட தக்காளி சாதம் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நான் இதை சர்வ் பண்ணிட்டு தான் காட்டுறேன். நம்ம எதுவும் தம்லாம் போட தேவையில்ல. தண்ணி வந்து ட்ரை ஆகிடுச்சுனாலே சாப்பாடு வந்து ரெடி ஆகிடும் நமக்கு. இது வந்து 1 பாட் ரெசிபி. சீக்கிரமாக செஞ்சிடலாம். இதுக்கு வந்து ஆனியன் ரைத்தா வந்து வச்சு சர்வ் பண்ணலாம். இல்லை முட்டையோ இல்லை வேறு எதனா வந்து சிப்ஸு அது மாதிரி கூட வச்சு நம்ம சீக்கிரமாக வந்து லன்ச் பாக்ஸ் ரெசிபி கூட இது வந்து சீக்கிரமாக செஞ்சு கொடுத்துடலாம். தக்காளி சாதம் வந்து நம்ம நிறைய ஸ்டைலில் செய்வோம். அதில் இதுவும் ஒரு ஸ்டைலு. சிம்பிளாக செஞ்சிடலாம். அதே நேரத்தில் சீக்கிரமாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். 1 பாட் ரெசிபி தான். நான் வந்து ஆனியன் ரைத்தாவோட சர்வ் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் இந்த தக்காளி சாதம் ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்களுங்க. இந்த
அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம ஏஎல் ஃபுட்டாலஜி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.